ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்ப்ரோன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான். இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். முக்கியமாக ஃபஸ்ட் இயருக்காக நிறைய வீடியோஸ் வந்து வரக்கூடிய நாட்களில் காத்துட்ருக்கு. ஏன்னா எக்ஸாமினேஷன் நமக்கு வந்து நெருங்கிடுச்சு சரியா. இந்த டைமில் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா CS25C03 எசென்சியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேப்பர். ரொம்ப ரொம்ப முக்கியமான பேப்பர் தான் சரியா. ஈஸியாக நம்ம மார்க் எடுக்கக்கூடிய பேப்பர். ஏன்னா ஜென்ரலாக கம்ப்யூட்டரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னாவே இந்த பேப்பரில் நீங்கள் மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணிட முடியும். நமக்கு வந்து 1 வேர்ட்ஸ், 3 மார்க், 12 மார்க் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் 2 மார்க்னு சொல்லி கொடுத்துருக்கோம்ல, இது வந்து 3 மார்க்கில் கேட்கலாம். அதே மாதிரி 16 மார்க் கொடுத்துருக்கு வந்து 12 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு இதெல்லாமே சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தான், நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். ஈஸியாக கம்ப்யூட்டரை பற்றி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக எழுதினா, அதாவது டிஃபைன் ஏ கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் வாட் இஸ் ஹார்ட்வேர், வாட் இஸ் சாஃப்ட்வேர், அதுக்கப்புறம் லிட்ஸ்ரி டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் மெமரி, அதுக்கப்புறம் ஓஎஸ்னா என்ன, டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் இன்புட் அவுட்புட் டிவைஸு, அதுக்கப்புறம் பிட்டு பைட்டு இதோட டெஃபினேஷன் என்ன, கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கிங்னா என்ன, மென்ஷன் எனி 2 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சரியா, அதுக்கப்புறம் வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நம்ம யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் கஷ்டமே இல்லை, ஈஸியாக எழுதிடலாம். அதே மாதிரி தான் 12 மார்க் கொஸ்டின்ஸும் சரியா. அதாவது எக்ஸ்பிளைன் தி பேசிக் காம்போனன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம் வித் அ நீட் டயக்ராம். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். டிஸ்கஸ் தி டீட்டெயில் அபவுட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். அதே மாதிரி எக்ஸ்பிளைன் தி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் சிஸ்டம். அதுக்கப்புறம் செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சிருக்கணும் சரியா. இதை வந்து காம்பிடேஷனல் திங்கிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் எடுத்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அதாவது இதில் ரொம்ப முக்கியமானன்னு சொல்லும்போது வாட் இஸ் அல்கரிதமிக் திங்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான. அதுக்கப்புறம் கிவன் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் அப்ட்ராக்ஷன். அதுக்கப்புறம் வாட் இஸ் லாஜிக்கல் ரீசனிங், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. வாட் ஆர் தி 4 பில்லர்ஸ் ஆஃப் அதாவது காம்பினேஷனல் திங்கிங், இது ரொம்ப முக்கியமானது. ஸ்டேட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டீகாம்போசிஷன் சரியா, இதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 12 மார்க் கொஸ்டின்ஸு, ஒரு 5 கொஸ்டின் இருக்குது, 5 கொஸ்டினையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் பேசிக்ஸ், 3rd யூனிட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான யூனிட் தான். ஏன்னா இது வந்து நமக்கு ஆல்ரெடி 11th 12th நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். அதாவது டிஃபைன் ப்ராப்ளம் சால்விங், அதுக்கப்புறம் வாட் இஸ் அண்ட் அல்காரிதம், அதுக்கப்புறம் வாட் இஸ் அதாவது ஃப்ளோ சார்ட்டு, அதுக்கப்புறம் சூடோ கோடு, அதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து லிஸ்ட் ஆஃப் தி சார்ட்டிஸ் ஆஃப் குட் அல்காரிதம் சரியா, இதெல்லாம் தெளிவாக பார்த்துங்க. மென்ஷன் தி ஸ்டெப்ஸ் இன் ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் 12 மார்க் கொஸ்டின்ஸ், ஒரு 5 கொஸ்டின் இருக்குது, இதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் 4 அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சரியா, மிஷின் லாங்குவேஜ்னா என்ன, அசம்பிளி லாங்குவேஜ்னா என்ன, கம்பைலர்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை இன்டர்பிரட்டர்னா என்ன, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் டிஃபைன்ஸ் டிரான்ஸ்லேட்டர், இதுவும் நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே சரியா, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 12 மார்க் கொஸ்டின், ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. அடுத்து ஃபைனல் யூனிட். ஃபைனல் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது மோஷன் பிளாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து டிஃபைன் தி ஈவெண்ட் இன் ஸ்க்ராட்சு சரி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வாட் ஆர் தி ஆப்ரேட்டர்ஸ் ஆஃப் பிளாக்ஸு, இதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க சரியா. அப்போ இந்த கொஸ்டினை தாண்டி நமக்கு வேறு கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து குறைவு தான். 1 மார்க்கை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். சப்போஸ் உங்கள் காலேஜஸில் வித் 1 மார்க்கோட டெஸ்ட் எதுவும் வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பரை நமக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற பசங்களுக்கு அது ஒரு மாடல் கொஸ்டினாக கொடுக்கும்போது அவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட PDF லிங்க்கு டிசிஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.